எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் 65. செம அருமையாக பண்ணுவோம் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமிச்சுங்க. அப்புறம் ஃப்ரெண்டு இது என்னென்ன மசாலா போடுறேன் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட், மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க. சப்போர்ட் கொடுக்குறியா? இன்னமும் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அந்த பெல் பட்டன் அமிக்கிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட், அப்போ நான் வந்து சிக்கனை போய் க்ளீன் பண்ணி நல்லா வெட்டி கொண்டு வந்துட்டேன். அது எப்படி பீஸ் பீஸாக வெட்டியிருக்கேன்னு பாருங்க. சிக்கன் 65க்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கிறங்க. பெருசு பெருசாக போட வேணாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நல்லா ஒரு ஷேப்பாக வெட்டிக்கிறங்க. வெட்டினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி. ஃப்ரெண்டு, நம்ம அப்போ வந்து என்னென்ன இதுக்கு சேர்க்கணும் எல்லாமே நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்டு, அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து கடலை மாவு போட்டுருவோம். இன்னும் கடலை மாவு போட்டுருவோம். கடலை மாவு உங்களுக்கு தேவை உள்ளது போட்டுக்கோங்க. நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதை தாண்டி ஒரு 6-7 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ 1.5 கிலோ சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஒரு 3 ஸ்பூனாவது நல்லா நறுக்குன்னு இருக்கணும், நல்லா காரஞ்சாரமாக. ரெண்டாவது வந்து நல்லா கலரும் கொடுக்கும் இந்த மிளகா பொடி. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போடணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். நம்ம இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சோண்டு தண்ணி நான் அதுலேயே சேர்த்து மிக்ஸிங் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நம்மளுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்து பிணைஞ்சிக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சோண்டு பேஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம வந்து ஒரு முட்டை இல்லை 2 முட்டை எப்படி வேணுமாலும் உடச்சி ஊற்றிக்கிறங்க. நான் 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை உடச்சி ஊற்றுறேன் பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை உடச்சி ஊற்றுனா. நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி பாருங்கள், ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க முட்டை ஊற்ற. அப்போ வந்து நம்ம வந்து உப்பு போட்டுருவோம். நல்லா வந்து நல்லா பெசரி விடணும். பெசரி விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு 1.5 மணி நேரம் பெசரி விட்டு வச்சிட்டோம்னா 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா மசாலா பிடிச்சிக்கிறோம். அதனால நம்ம வந்து இப்போ பெசருவோம். பெசரும்னா நல்லா பிணைஞ்சு விடுவோம். Thank you.
பக்கடா மாதிரி சூப்பரா அப்படியே உடையல உடையாம நல்ல சூப்பரா இருக்கு நல்ல பக்கடா மாதிரி அப்படியே நம்ம கறுக்க விடாம அப்படியே லைட்டாக மட்டும் பரட்டி விடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கலர் வந்தோடனே அப்படியே எடுத்துருங்க ரொம்ப தீய இன்னொரு திருப்பம் போட்டுருவோம் கடாயில் ரெண்டே திருப்பு தான் போட்டதே முடிஞ்சு பஸ் அவ்வளோதான் நம்ம சூப்பராக ப்ரே பண்ணிட்டேன் நீ ரூமில் ஒண்டி வச்சு எப்படி இருக்குமா
Chicken ready, super. Like, share, and bell button. Friend, Marandra, and the bell button over there, Kayoji, Tangan, I'm joking. Okay, friend, at the video of the first time, another video of the video. Bye bye.